மொபைல் வைத்திருந்தாலே நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும். இந்த சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பல மெத்தட்ல வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஒன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளிப் காயின் மூலமாக நீ பணம் சம்பாதிக்கலாம், கலர் சூஸ் பண்றது மூலமாக நீங்க பணம் சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம லெவல் இன்கம் இதுல கொடுக்குறாங்க, அந்த முறையில வந்து நீங்க பணம் சம்பாதிக்க முடியும். நான் இந்த சைஸ்ல ஏர்ன் பண்ணிருக்கக்கூடிய ஏர்னிங் ப்ரூஃப் என்னைக்குமே இதுல நான் காட்டுறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. லைவா நான் எப்படி வித்ட்ரா எடுக்கிறேன், அந்த அமௌண்ட் நமக்கு வந்துச்சா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. இதுல எப்படி நம்ம ஏர்ன் பண்றது, எப்படி இதுல அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்றது, எப்படி நம்ம வித்ட்ரா பண்றது அப்படிங்கிற அனைத்துமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஏர்னிங் ப்ரூஃப் அந்த வீடியோ கடைசியில நான் காட்டுறேன். லைவ் வித்ட்ரா ப்ரூஃபை நான் கடைசியில காட்டுறேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். இந்த வெப்சைட் மூலயமா தான் நம்ம எப்படி சம்பாதிச்சோம், எப்படி இதில் நம்ம ஜாயின் பண்ணுறது, எப்படி நம்ம இதில் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ரா எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளேன் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மேலே த்ரீ லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் இல்லைனா ப்ளேன் நவ் அப்படின்னு இருக்கும். சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய நேம் உங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் தான் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை என்டர் பண்ணிட்டு சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணால் டேரெக்டாக உங்களோட அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆயிரும். என்னுடைய அக்கௌண்ட்டை நான் லாகின் பண்ணிட்டேன். என்னோட அக்கௌண்ட்டை நான் லாகின் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு 2015 இருக்குது. இதெல்லாமே நான் ஒர்க் பண்ணி இதுலேருந்து நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட் தான். ஸோ இதில் நீங்கள் பெருசாக ஒன்றும் ஒர்க் பண்ண தேவை கிடையாது. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 15 அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு கூட நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மேலே 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் இருக்கும், இதில் உங்களுடைய நேம் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல், பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, லெவல் இன்கம் அப்படின்னு இருக்கும். உங்களுடைய ப்ரொஃபைலில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர் தான் இருக்கும். எவ்வளோ அமௌண்ட் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிற தகவல் உங்களுடைய ப்ரொஃபைலில் இருக்கும். ஸோ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்ம வித்ட்ரா இருக்கிறது, டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணி கூட வித்ட்ரா எடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும், இது வரைக்கும் எவ்வளோ பேமெண்ட் உங்களுக்கு வந்திருக்குது, நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற தகவல் வந்து பேமெண்ட் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெவல் இன்கம் அப்படின்னு இருக்கும். லெவல் இன்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் லெவல் இன்கம் இதில் கொடுக்குறாங்க. இந்த ரெஃபரல் லெவல் இன்கம் அப்படின்னா ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது உங்களோட ரெஃபரல் லிங்க் மூலமா ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 rupees வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கிடைக்கும். மட்டும் இல்லாமல் அவங்க லைஃப் லாங் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு அவங்க எந்த அளவுக்கு யார் வேணால் விளாண்டுருக்கலாம். ஸோ அவங்க விளையாட விளையாட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் லைஃப் லாங் வரைக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து ஒர்க் பண்ணி தான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்கள் ரெஃபரல் பண்ணுறது மூலயமா கூட உங்களால் அதிகப்படியான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இதில் தான் உங்களுடைய ரெஃபரல் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெஃபரல் லிங்கில் எவ்வளோ உங்களுக்கு வந்து லெவல் இன்கம் வருது அப்படின்ற மாதிரி தகவல் அனைத்துமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு 40% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவங்க ஏர்ன் பண்ண அந்த அமௌண்ட்டில் உங்களுக்கு 40% கிடைக்கும். அதே மாதிரி அவங்க ரெஃபர் பண்ணுறது, அவங்க யாரையாவது ரெஃபர் பண்ணுறது, அந்த மாதிரி 4 levels பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு தேவை கிடையாது, யாரையாவது ஒரு சிலர் மட்டும் ரெஃபர் பண்ணாலே போதும், அவங்க ரெஃபர் பண்றதிலிருந்து உங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் உங்களுக்கு கீழே எவ்வளவு பேர் ரெஃபரல் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா மை ரெஃபரல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இது மூலமா உங்களுக்கு கீழே எவ்வளோ ரெஃபரல் வந்து இது வரைக்கும் ஜாயின் ஆகிருக்காங்க, அதுல இருந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கு, ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ல வந்து உங்களுக்கு எந்த விதம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து வித்ட்ரா தான், உங்ககிட்ட இது வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ மதிப்பு அப்படிங்கிற தகவல் கொடுத்துருவாங்க. சூஸ் பேமெண்ட் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் மோட் வந்து பேடிஎம் இல்லை பேடிஎம் யூபிஐ, கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பே இல்லைனா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், எதில் வேணாலும் உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கு யாருக்காவது நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுள் பே இல்லை ஃபோன்பே இல்லை பேடிஎம் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த ஆப்பையும் வந்து வாலெட் மூலமா வந்து நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டோட பேடிஎம்க்கோ இல்லைனா உங்களோட ஃப்ரெண்டோட கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே அவங்களோட பேங்க் யாருக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏர்னிங் சைஸ்லையுமே உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் வாலெட்டாகவும் பயன்படுத்திக்கிறதுக்கு முடியும். உங்களுக்கு இதில் அமௌண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய வாலெட்லேயே மேலே பார்த்தீங்கன்னா வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு ஆட் கேஷ் டு வாலெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், உங்கள்கிட்ட கேஷ் இல்லை நீங்கள் ஆட் பண்ணி ஏர்ன் பண்ணணும், நிறையா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ ஆட் கேஷ் டு வாலெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 100, 500, 1000, 2500 எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 100 அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 100 அமௌண்ட்டை நீங்கள் எது மூலயமா இல்லை ஆட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மெத்தட் தான் கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கார்டு மூலயமா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நெட் பேங்கிங்கில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை யூபிஐயில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுடைய வாலெட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட எந்த ஆப்ஷன்ஸ் இருக்குதோ அதுக்குள்ளே இருந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். காலத்தில் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேடிஎம் இல்லைனா மொபிக்விக், ஓலா மணி, ஃப்ரீசார்ஜ், ஜியோ மணி, ஃபோன்பே இதில் எந்த வாலெட்டில் இருந்து வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான்
என்னுடைய ஏடிஎம் கார்டு மூலமாக பேமெண்ட் பே பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட கார்டு டீட்டெயில்ஸ், எக்ஸ்பிரி டேட்டு, சிவிவி நம்பர், அடுத்து உங்களோட கார்டில் என்ன நேம் பிரிண்ட் ஆயிருக்கும் அந்த நேம் எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபி அதில் நீங்கள் என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வாலெட்டில் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய டேஷ்போர்ட்லேயே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கோ டு டேஷ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இது வரைக்கும் இருந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2015 ரூபா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2125 ரூபா இருக்குது. நம்ம ஃபண்டு ஆட் பண்ணதுக்காக எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து வந்து பார்த்து 10 ரூபா நமக்கு போனஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இதுலேருந்து நம்ம எப்படி ப்ளே பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணுறது, எப்படி நம்ம வித்ட்ரா எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு விதமான ஏரிங் சொல்லியிருந்தோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காயின் ஃபிளிப் பண்ணுறது, இன்னொன்று கலர் கேம். இந்த காயின் ஃபிளிப் பண்ணுற கேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்டா டைலா அப்படிங்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வின் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன வின் ஆயிருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் கீழே கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் பெட் கட்டுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பெட் கட்டுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ 10 ரூபாயா இல்லை 100 ரூபாயா 50 ரூபாயா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் எது மேலே பெட் கட்டுறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் தான் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு பெட் கட்டுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய பெட்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கான டைமிங் ஓடிட்டு இருக்கோம். 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பெட்டிங் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிங் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் அகைன் பெட் பண்ணுறதா இருந்தாலும் ஸோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கலர் கேமில் கூட நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ இந்த டைமில் வந்து எது வின் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 3 நிமிஷங்கிறது அதிகப்படியான டைம் அப்படிங்கிறனால டைமை நான் ஸ்கிப்பை பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் 3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து வின்னிங் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா டாலர் வின் பண்ணிச்சா இல்லை கேஷ் வின் பண்ணிச்சா அப்படிங்கிறது வந்து கீழேயும் கொடுப்பாங்க. கீழே இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அது மூலமா வந்து இப்போ என்ன ஜெயிக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வின்னிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கட்டியிருக்கக்கூடிய காயின் தான் வந்து வின் ஆயிருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம டாலரில் கட்டிடணும், டாலர் வந்து நமக்கு வின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ காயின் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிறத மேலே வாலெட்டில் பார்த்தீங்கன்னாலே நமக்கு வந்து அந்த காயின்ஸ் வந்து ஆட் ஆயிடும். கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து டாலர் தான் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கீழே வந்து க்ரீன் கலர் சிம்பிள் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அகைன் வந்து பெட் கட்டுறதுக்கு எவ்வளோ ஃபஸ்ட் நீங்கள் பெட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது நீங்கள் டாலரில் கட்ட போகிறீங்களா இல்லை வந்து கேஷில் கட்ட போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து உங்களோட சாய்ஸ் தான் வந்து நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எது வின் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் வச்சு நீங்கள் பெட் கட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து எது நம்ம வின் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ அகைன் வந்து 3 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். 3 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் வின்னர் அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. டாலர் வின் பண்ணிச்சா இல்லை கேஷ் வின் பண்ணிச்சா அப்படிங்கிறத கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் தான் வின் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி வந்துட்டு அதே மாதிரி பாப்பப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டோம், எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டிடுவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாலெட்டில் வந்து அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வாலெட்டில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் காயின் ஃபிளிப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கலர் கேமும் கொடுக்குறாங்க. கலர் சூஸ் பண்ணுறது மூலயமா கூட நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கலர் கேம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் பட் ப்ளூ ரெட் அப்படிங்கிற 3 கலர் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த கலரில் வேணாலும் நீங்கள் பெட் கட்டலாம். ஸோ அது மூலயமா கூட நீங்கள் வின் பண்ண முடியும். ஸோ இந்த க்ரீன் கலரில் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இல்லைனா ப்ளூவில் கட்டுறீங்கன்னா ப்ளூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டிங் டேப் கீழே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காயின்ஸை வந்து நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருப்பாங்க. ஸோ அது இருக்க காயின்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆப்ஷன் கொடுப்பாங்க. இன்ட்டு எத்தனை தடவை வந்து நீங்கள் கட்டுறீங்க, இப்போ வந்து 3 கொடுத்துருந்தீங்கன்னா 10,000னா ஸோ 30,000 காயினாக வந்து கவுண்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து நான் 10 வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை தடவை மல்டிப்பிளாக நீங்கள் கட்டணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 1 தடவை அப்படிங்கிறதுனால ஸோ 10,000 காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறத மட்டும் தான் நான் வச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே மாற்ற தவிர நீங்கள் எவ்வளோ காயின் கட்ட போகிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பெட்டிங் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 3 நிமிஷம் வந்து உங்களுக்கு டைம் ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமிங் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பெட்டுக்கு நீங்கள் வந்து திருப்பி வந்து வேறு பெட் நீங்கள் இதிலே கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே கோல்டு டைமண்டு அப்படின்னு இருக்கும். ஸோ பிளாட்டினம் மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எதில் வேணும்னாலும் உங்களோட பெட்டை நீங்கள் கட்டிக்க முடியும். ஸோ 0-500 வரைக்கும் நீங்கள் கட்டலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டில் கட்டிக்கலாம், அப்படி இல்லைனா பிளாட்டினம் கட்டலாம், இல்லைன்னா டைமண்டில் கூட உங்களோட அமௌண்ட்டை கட்டலாம். ஸோ இதில் வந்து எந்த கலர் வின் ஆகுதோ அந்த கலர் வின் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ உங்களோட கேஷ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுடைய வாலெட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் பெட் கட்டுறதுக்கு எது வந்து வின் ஆகும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் எல்லாமே கீழே கொடுப்பாங்க. அந்த ப்ரெடிக்ஷனை பார்த்து கூட நீங்கள் வந்து உங்களோட பெட்டிங் வந்து இப்போ எது வின் ஆக போகுது, இது வரைக்கும் எது வின் ஆயிருக்குது அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பெட் கண்ணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வின் ஆயிருக்குது. நம்ம க்ரீன் கலர் மேலே தான் பெட் கட்டியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ரீன் கலர் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கான நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ நம்ம எது மேலே பெட் கட்டியிருந்தோம், எவ்வளோ நமக்கு வின் ஆயிருக்கிறோம் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாலெட்லேயே வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளிப்பில் கட்டும்போது உங்களுக்கு பாப்பப் நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா வந்து உங்களோட வாலெட்லேயே வந்து அந்த அமௌண்ட்
ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வித்ட்ரா தான். ஸோ வித்ட்ரா வந்து எந்த அளவுக்கு இல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோலயே நம்ம சொல்லி இருந்திருப்போம், உங்களுக்கு கரெக்டா வந்துட்டே இருக்குது. மேல வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த வித்ட்ரா வந்து நீங்க உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம், இல்ல உள்ள உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு வேணாலும் நீங்க வந்து இதுல இருந்து வித்ட்ரா கொடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு வாலெட்டாவே நீங்க பயன்படுத்திக்க முடியும். எப்படி கூகுள் பே போன் பே எல்லாம் யூஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி வாலெட்டாவே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கூகுள் பேல வந்து பேமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கூகுள் பே செலக்ட் பண்ணிக்கங்க, கீழே உங்களுடைய கூகுள் பே நம்பரை வந்து நீங்க என்டர் பண்ணிக்கங்க. உங்களோட நம்பர் ஆகலாம், இல்ல யாருக்கு நீங்க பணம் அனுப்புறீங்களோ அவங்களோட கூகுள் பே நம்பரை எடுத்துக்கங்க. உங்களுடைய கூகுள் பேக்கான யூபிஐ ஐடி என்டர் பண்ணிங்க, எவ்வளவு அமௌண்ட் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்க எடுத்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா 1000 வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ண போறேன், அதனால 1000 அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஓடிபி வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எந்த மொபைல் நம்பர் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இதை நீங்க என்டர் பண்ணிட்டு கீழே வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. உங்களோட அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா வித்ட்ரா ஆயிரும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். பேமெண்ட் ரெக்வஸ்ட் ரிசீவ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட வாலெட்ல இன்னமும் அமௌண்ட் இருக்குது, எல்லா அமௌண்ட்டுமே நான் வந்து வித்ட்ரா எடுக்கிறேன். ஸோ எல்லா அமௌண்ட்டும் நமக்கு வித்ட்ரா வருதா அப்படிங்கிறத நீங்களே பாத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா அதே நான் கூகுள் பே அதே வந்து மொபைல் நம்பர் எல்லாமே என்டர் பண்ணேன். ஸோ அகைன் பாத்தீங்கன்னா 1000 வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மொபைல் நம்பருக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபி என்டர் பண்றேன். ஸோ என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தா இந்த ரெக்வஸ்ட் வந்து நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அடுத்த பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம கிட்ட பேலன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 237 இருக்குது. ஸோ இதுல இருந்து நான் இன்னும் ஒரு 100 நான் வித்ட்ரா எடுக்கிறேன். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு நம்மளோட கூகுள் பே டீடைல் என்டர் பண்ணிக்கங்க. கீழே பாத்தீங்கன்னா சூஸ் அமௌண்ட்ல நான் 100 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு நமக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி அகைன் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பே கொடுத்தாலும் உங்களுக்கு உடனே வித்ட்ரா வந்துடும். இது கூகுள் பே மட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபோன்பே யூஸ் பண்ணலாம், எந்த ஆப்ஷன் வேணாலும் கூட நீங்கள் கொடுத்துக்க முடியும், இல்லைனா டைரக்ட் பேங்க்கு கூட நீங்கள் உங்களோட பே அவுட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நம்மளோட பே அவுட் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதெல்லாமே பே அவுட் ஆயிடுச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வாலெட்லேருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ மணி ஆட் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு வித்துட்டா வந்து நம்ம கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற தகவல் எல்லாமே இதுலயே கொடுத்துருவாங்க. சோ இதுல பாத்தீங்க நம்ம வந்து 2 1000 கொடுத்துருக்கோம், அடுத்து பாத்தீங்கன்னா 100 அப்படிங்கிற பே அவுட் கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பே அவுட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கூகுள் பேல வந்துருச்சு. நீங்க ஃபோன்பேல கொடுத்தா ஃபோன்பேல போய் செக் பண்ணி பார்த்தனால உங்களுடைய பே அவுட் எல்லாமே ரிசீவ் ஆயிரும். ஸோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிறது 3 பே அவுட்டா கொடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1000 கொடுத்தோம், அதுக்கு பாத்தீங்கன்னா 900 10% கமிஷன் வந்து எடுத்துக்குவாங்க உங்களுடைய பே அவுட்டுக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 100 கொடுத்தோம், அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 900 வந்து ஏறி 90 ஏறி இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1000 இன்னொரு பேமெண்ட் கொடுத்ததுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 900 ஏறி இருக்கு. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து பே அவுட்டுமே பாத்தீங்கன்னா உடனே வந்து நமக்கு ஏறிடும். எந்த அளவுக்கு ட்ரஸ்டா இருக்குது அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல இருந்து நான் ஏர்ன் பண்ணிருக்கக்கூடிய ப்ரூஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி ஏர்ன் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஆப்ல இருந்து நீங்க கண்டிப்பா ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட் நீங்களும் யூஸ் பண்ணுங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. உடனே ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.